இந்த சூழ்நிலையில் தான் இன்று மாலை சுமார் ஒரு 7 மணி அளவில் சென்னை மத்திய கலாஷ் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் வந்து ஈடுபட்டு வந்தனர். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் அதிவேகமாக ரவுசு காரை வழியாக ஓட்டி வந்துள்ளார். இவரை தடுக்க முயன்ற காவல்துறையினர் மீது வாகனத்தை மோதுவது போல வந்த அந்த ரவுசு காரில் இருந்த தொழிலதிபர் காவல்துறையின் வழியாக அந்த பேரிகார்களை கொண்டு அவரை தடுத்து நிறுத்தினர். அதனை தொடர்ந்து காவல்துறையினர் வந்து சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த தொழிலதிபர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காரிலிருந்து இறங்க மறுத்த அந்த தொழிலதிபர் காரிலேயே மது அருந்தக்கூடிய அந்த நிலையும் வந்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து கடைசி கட்டமாக அவரை வலுக்கட்டாயமா காரின் கண்ணாடியை உடைத்து காரிலிருந்து அவரை வந்து வெளியே வந்து அழைத்து வந்தனர். இதன் பிறகாக அவர் குறித்து நூல்களை விசாரிக்கும் போது யூரோ ஸ்டார் என்ற சொல்லக்கூடிய நிறுவனத்தின் சேர்மேனாக இருக்கக்கூடியவர் தான் ஹரிஷ் டி மேத்வானி என்பவர். இவர் தான் இந்த குடி போதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்போது அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து அதாவது இந்த மது போதையில் இந்த கலர் சான்றிதழ் வாங்குவதற்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவருடைய வாகனம் தற்போது சாஸ்திரி நகர் காவல்துறையில் கைப்பற்றப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலாஜி, இந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? அதாவது காவலர்கள் மீது வாகனத்தை மோதுவது போலும் அதே போல சாலையின் தடுப்புச் சுவர்களை மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாகவும் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இதைத் தொடர்ந்து அவரிடம் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை காவல்துறையிலிருந்து கைப்பற்றி தற்போது சாஸ்திரி நகர் காவல்துறை காவல் நிலையத்தில் அந்த வாகனம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவரிடம் வந்து மது பரிசோதனை மேற்கொள்வதற்காக அரசு மருத்துவமனைக்கும் தற்போது அழைத்து செய்யப்பட்டு அங்கு அவருக்கு இப்போது அந்த தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையாறில் குடிபோதையில் அதிவேகமாக காரை ஓட்டி வந்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி வந்த காட்சிகளை காணலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.